இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் தொழு அவையானது மார்க்கு நற்செய்தியாளரை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தாம் அறிந்து கொண்ட இயேசுவை தனக்கு பின் வருகின்ற தலைமுறையினரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் மார்க்கு நற்செய்தியாளர் தான் அறிந்த இயேசுவை பற்றி எழுதி வைக்கின்றார். அவர் எழுதி வைத்ததன் அடிப்படையில் தான் இன்றளவும் பலரும் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கு நற்செய்தி என்பதுதான் நற்செய்திகளில் முதன் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் என சுட்டிக்காட்டப்படுகிறது. மிக குறுகிய பகுதிகளை கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை மிகவும் இரத்தின சுருக்கமாக இந்த நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த நற்செய்தியாளரிடமிருந்து நமது வாழ்வை நெறிவடுத்திக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். தான் அறிந்த இயேசுவை தனக்கு பின் வருகின்ற தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரெடுத்த அந்த முயற்சியின் வழியாக இயேசுவை அறிந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் நாம் அறிந்திருக்கின்ற இயேசுவை நமக்கு பின் வருபவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் அறிந்த இயேசுவை பற்றி நம்மோடு இருப்பவர்களோடு உரையாடவும் அவர்களுக்கு இந்த இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக எடுத்துரைக்கவும் ஆற்றல் பெற்றுக்கொள்ள வேண்டுமென இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்றுக் கொள்வோம். இத்தகைய உறுதியோடு இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு நாம் அறிந்த இயேசுவை அனைவருக்கும் அறிவிப்பவர்களாக மாறிட ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதி